வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சுவையான சாஃப்டான இனிப்பு புட்டு. ஒரு கப் பச்சரிசி மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது பதப்படுத்தின மாவு, அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து தெளித்து பிசறிக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் பிசையக்கூடாது, தண்ணி நிறைய விட்டு சொத சொதனும் பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதுத்து உதுத்து விட்டு பிசைஞ்சிக்கணும். இப்படி இப்படி பிசைஞ்சிக்கணும். பிசறிட்டு காமிக்கிறேன். இந்த அளவு பிசறிக்கணும். இப்படி கையில் எடுத்து இப்படி பிடித்தோம்னா பிடிக்க வரணும், அப்படியே ஊற்றி விட்டோம்னா உதிர்ந்துடணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பிசறி வச்ச மாவில் அரை கப் தேங்காய் துருவலும் கால் கப் சுகரும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி பிசறி விட்டுருங்க. தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு பிசற வேண்டாம், அப்போ தான் மாவு நல்லா உதிர் உதிராக இருக்கும். ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். புட்டு மாவை ஒவ்வொரு குழியிலையும் வச்சிடலாம். எல்லா குழியிலையும் புட்டு மாவை வச்சாச்சு. இப்போது லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த புட்டு மாவை இதில் வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸ்டவ் வந்து வேகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இனிப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் புட்கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.